வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் பேசுகிறேன் பொதுவாக திருமண பொருத்தத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிலர் எத்தனை ஜோசியர் ஓகேன்னு சொல்கிறாரு எத்தனை ஜோசியர் மறுக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு நான் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெல்லாம் எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு நோய் வருது அந்த நோய்க்காக டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறோம் அந்த டாக்டர் ஒரு மருந்து தர்றாரு ஆகா இது சரிப்படாதுன்னு இன்னொரு டாக்டர் இன்னொரு டாக்டரு இன்னொரு டாக்டர் அப்படி ஏதாவது அவங்க தர்றாங்களான்னா கிடையாது ஏன்னா அது நோய் மருந்து சாப்பிட்டுட்டு குணமான பின்னாடி தான் தெரியும் அது குணமாகுதா குணம் வேறு டாக்டரை போய் பார்க்குறது ஆனால் ஜோதிடத்தில் அப்படியெல்லாம் கிடையாதுல கல்யாணம் பண்ணுறதில் அஞ்சு பேர் சரின்றக்காங்க மூணு பேர் சரி இல்லைன்னு இருக்காங்க இந்த ஜாதகத்தை ஓகே இதை கல்யாணம் பண்ணுவோம் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா பண்ணுறோம் நாம் ரொம்ப தவறு பண்ணுறோங்க நல்ல நல்ல பெண்களையெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடும் நல்ல ஆண்களையும் நம்மளால் கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடும் காரணம் என்னென்னா பொறுத்தும் சரியில்லை ஜாதக கோளாராக இருக்குது ஜாதகத்தில் ஒன்றும் பெருசாக விவரங்கள் தெரியலை அப்படின்னே சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளி தள்ளி போயிருக்கு தீய ஜாதகம் இருக்குங்க இல்லைன்னு சொல்லலை உங்களுக்கு தோஷம் இருக்குது போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அது பரிகார தோஷமாக மாறிடும் பரிகாரம் பண்ணோடனே அந்த கோள் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுமா உடனே அந்த கோல் வெளியே போயிடுச்சின்னு சொல்கிறத இவர் ஜோசியர் நான் இது பரிகாரம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டு சைடு பார்க்குற ஜோசியர் பரிகாரம் பண்ணியாச்சுல்ல அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்ல போகிறாரு அவர் என்ன சொல்வார் இல்லை இல்லை அது நான் பண்ணாதாங்க பரிகாரம் அவங்க பண்ணுறதுக்கு பரிகாரம் பண்ணிட்டேன்னு போய் கூட சொல்லுவாங்க நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரிகாரம் பண்ணுறாரு அவர் பரிகாரம் பண்ணோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுறோம் திரும்பவும் இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னா அவர் பார்த்து இது பரிகாரம் பண்ணாலும் பொருந்தாதுன்றார் அப்போ இங்கே என்ன நடக்குது சரி ஜோதிடத்தில் இவங்கள்லாம் திருமண பொருத்தத்தில் பரிகாரம் பண்ணோம் பரிகாரம் பண்ணியோ பொருத்தம் பார்த்து கொடுத்துட்டாங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க லைஃப்பில் நல்லா வாழ்ந்துடுறாங்களா அந்த காலத்தில் வாழ்ந்தாங்கங்க சகிப்புத்தன்மையுடன் கூடிய அடிப்படையில் எங்கள் பாட்டனார் எங்கள் தாயாருக்கெல்லாம் பொருத்தம் கிடையாதுங்க அதுக்கு பின்னாடி பொருத்தம்னு வந்திருந்தாலுமே கல்யாணம் பண்ணவனோட அட்ஜஸ்ட் பண்ணாங்க அந்த பத்து பொருத்தம்ங்கிற பொய் பொருத்தத்தில் அட்ஜஸ்ட் பண்ணாங்க இன்றைக்கெல்லாம் எந்த பொண்ணுமே அட்ஜஸ்ட் பண்ணலை எதுவும் பண்ணலை நான் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ஏழு எட்டு பன்னெண்டு ஆ அந்த ஆறு எட்டு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இடமெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது இந்த பையனுக்கு படி இவர் ஒரு டைவர்ஸ் ஆகியிருக்கார் பொருத்தம் பார்த்துருக்காங்க பொருத்தமெல்லாம் ஜரின்னு சொல்லியிருக்காங்க ஜோசியர்கள் டைவர்ஸ் இது மாதிரி லட்சக்கணக்கில் இங்கே டைவர்ஸாகி நிற்கிது நல்ல நல்ல ஜாதகமெல்லாம் மோசமான ஜாதகம்னு சொன்னவங்கள்லாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்கெலாம் இருக்கிறாங்க என்ன நடக்குது இங்கே திருமண பொருத்தத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யணும் என்ன ஜாதகத்தை நீங்கள் நம்புறீங்க முதல்ல உங்கள் ஜாதக பலனை கேளுங்க விரிவாக கேளுங்க அவன் சொல்லிடுவான் இந்த ஜாதகத்தில் என்னென்ன தோஷம் இருக்குது எப்படி இருக்குன்னு நீங்கள் அதை வந்து உங்கள் ஜாதகம்னு போய் சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா சோசிங்கெல்லாம் ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் அவங்களுக்கெல்லாம் ஜோதிடம்னா என்னன்னே தெரியாது ஆயரூவா ரெண்டாயிரூவா ஐயாயிரூபாய்க்கெல்லாம் ஜாதகம் படிச்சுட்டு வந்து நானும் ஜோசியர்னு ஒரு போர்டை போட்டு ஆய்வு மையம்னு போட்டுட்டு உட்காந்துருக்குங்க ஏதோ புழப்பு நடத்துகிறேன் அதை நான் மறுக்கலை பலன் சொன்னால் கேட்டு நடக்குது நடக்காமல் போது அது கூட கவலை கிடையாது பொருத்த விஷயத்தில் நீ எல்லாரையும் ஏமாடுறீங்க பத்து பொருத்தங்கிறதுக்கு நீங்கள் அஞ்சு ரூபா செலவழித்தா போதும் அது கூகுள்லேயே நீங்கள் போட்டிங்கன்னா அவனே பதில் சொல்லிடுவான் பத்து பொறுத்த அதோடு முடிஞ்சி ஜாதகத்தில் எப்பயுமே எதிர்கால பலன்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிர்கால பலன்கள் என்ன நடக்கும் என்ன நடக்காது அதை சொல்கிறது தாங்க ஜோதிடம் அந்த எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது மாப்பிள்ளைக்கு முதல்ல நீங்கள் மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ உங்கள் ஜாதகத்தை கேளுங்கள் உங்கள் ஜாதகத்தை உங்கள் சம்மந்தப்பட்ட ஜாதகத்தை என் மகன்னு சொல்லவே வேணாம் பொண்ணு பார்த்துருக்கோம் இந்த பொண்ணு ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கேட்டிங்கன்னா அவன் உண்மையை பூரா சொல்லுவேன் உண்மைன்னா என்னென்னா தோஷம் இருக்குது இல்லை எவ்வளோ உண்மை சொல்கிறாங்கன்னா தெரியாது தோஷம் நடக்குமா நடக்காதா அதை நீங்கள் தசா புத்திகளில் பார்க்கணும் இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க குண விசேஷங்கள் என்ன அவர்களுடைய அந்த மரியாதை மதிப்பை எப்படி எதிர்பார்ப்பாங்க குடும்பத்தை பேச்சுக்களை எவ்வாறு அமைச்சுக்குவாங்க தைரிய வீரியத்துடன் கூடிய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சுகத்தை அனுபவிப்பாங்களா மகிழ்ச்சியாக இருப்பாங்களா நல்ல குழந்தை குட்டிகளை பெறுவாங்களா காதலாக இருப்பாங்களா ஏன்னா பிரச்சனைகள் நோய் கடன்கள் வந்தால் எப்படி அதை தாங்குவாங்க கணவருடன் எந்த அளவுக்கு அவங்க ஒத்து போவாங்க ஆயில் மற்றபடி எட்டாம் பாவத்தினுடைய அந்த துன்பங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த கஷ்டநஷ்டங்கள் எவ்வாறு இருக்கும் பாக்கியம் எப்போ பாக்கியம் எல்லாம் உண்டா அதிர்ஷ்டம் அதுதான் ஒழுக்கம் அதுதான் நல்லா இருக்குமா மதிப்பு மரியாதை பட்டம் பதவி அதெல்லாம் நல்லா கதக்க வைப்பாங்களா அவர்கள் நினைத்ததை நிறைவேற்றி கொள்ள முடியுமா அவர்களுக்கு உண்டான செலவுகள் விரயங்கள் அவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க திசாக்கள் என்னென்ன பாவகத்தை தொட்டு இவங்களுக்கு நல்ல பலன்களை தருது இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாக உங்கள் குழந்தைக்கே வேறான்னு சொல்லியே கேட்டாலே போதும் இல்லை எங்களை மாதிரி ஆள்கள்லாம் இருக்கிறோம் யாராக இருந்தாலும் ஜோதிடத்தினுடைய உண்மை பலனை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க அப்போ நம்ம ஜாதகம் எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது ஒரு பையனுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி பிரச்சனை உள்ள பையனை நம்ம சேர்க்கக்கூடாது பலன்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க இதே நான் அந்த பன்னெண்டு பாவ பலன்களை இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற ஜாதத்தை அழகாக சேர்த்துக்கலாம் உடனே தோஷத்துக்கு தோஷம் சேர்த்தா தான் சரியாக வரும் இல்லாட்டி சரியாக வரும் இதெல்லாம் பொய்ங்க செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் சொல்லணும்னு சொல்கிறதெல்லாம் நூறு சதவீதம் போய் ராகுக்கு ராகு கேதுக்கு கேது அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா தமிழகம் ஒன்றில் தாங்க நம்ம திருமணம் பொறுத்ததுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் பார்க்குறவங்களும் கல்யாணம் பண்ண போகிறது கிடையாது கல்யாணம் பண்ண பின்னாடி ஏதாவது சங்கடங்கள் நடந்தால் என்ன செய்யறது நம்ம நல்லா தான் பார்த்தா ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு மனசை ஏற்றுக்கிறீங்க செய்து சொல்கிறேன் இந்த மாதிரியான சால்ஜாப்பு நமக்கு வேண்டாம் அவங்கவுங்க உங்களுக்கு எதிர்காலம் என்னான்னு தெரிஞ்சாலே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க ஒரு மனைவி ஜாதகம் ஒரு கணவர் ஜாதகம் உலகத்திலே கிடையாதுங்க எல்லா ஜாதகமுமே ப்ளூரல் தான் அது கோள் இருந்தால் பாருங்க எந்த கோலும் பாதிப்பு இல்லை இந்த பையனுக்கு ஆனால் இவர் ஜாதகத்துக்கு என்னவாயிருக்கு ரெண்டாவது கல்யாணம் வந்திருக்கு தோஷங்களும் இல்லை ஒன்றும் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இன்றைய நவீன காலத்தில் சஜிப்புத்தன்மையுடன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய பெண்கள் இப்போ கிடையாது எல்லாமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்ன முடிஞ்சால் என்னுடைய கொள்கைக்கு வா இல்லாட்டினா நீ என்னை விட்டுட்டு கிளம்பு நானும் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் மியூச்சுவல் டைவர்ஸில் போயிடுது அதனால் தயவு செய்து சொல்கிறேன் திருமணம் செய்யுங்கள் எதிர்காலம் என்னான்னு மற்ற பார்த்துட்டு செய்யுங்க உங்கள் குழந்தைக்கு அப்படி இருக்கா நீங்கள் ஏற்றுக்கங்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு சொல்லிடுங்க உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் தான் வாழ்க்கை அமை இது அட்ஜஸ்ட் பண்ணு அதே மாதிரி பையனுடைய ஜாதகம் நம்ம ஜாதகம் நல்லா நல்லாயிருந்தோம் பையனுடைய ஜாதகம் பையன் பிடிச்சிருக்கான ஜாதகத்தில் எது எது என்னென்ன பிரச்சினைன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்ம பொண்ணுகிட்ட சொல்லி கொடுத்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம் நல்ல பொண்ணுங்க நல்ல மாப்பிள்ளைகளை தவிர்த்துடுறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த சோசியங்களை பூரா பெல்ட்டிங் பொருத்தம் கேட்குறீங்க அவன் அவன் அவனுக்கு தெரிஞ்சது தான் சொல்லுவான் என்ன தயவு செய்து சொல்கிறேன் பொருத்தம் பார்க்குறத காட்டில் ஜாதக பலன் தான் முக்கியம் அதில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அழகாக வாழ்ந்துருவாங்க ஏன்னா ஜோதிடத்தில் பொத்த பொருத்தம் என்ன சொல்லியிருக்கு மன பொருத்தம் இருந்தாலே எந்த பொருத்தமும் தேவையில்லைன்னு அவன் விதிவிலக்கே போட்டான் அப்படிங்கிறப்ப செய்து முக்கியத்துவம் கொடுங்க கிராமத்து மனிதர்களும் சரி நடுத்தர ஊர் நக ஊர் நகரம் நகரம் எல்லா மனிதர்களுக்கும் இது பொருந்துங்க திருமணம் செய்யுங்க நான் இந்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலில் இனி வரக்கூடிய அமைப்புகளில் இதைத்தான் சொல்ல வரேன் திருமணம் 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 என்னுடைய வீடியோக்கள் எண்ணூறு வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கேன் அழகாக பின்னாக்கி போய் பாருங்கள் எப்படி எல்லாம் பேசியிருக்கேன் விளக்கமாகவும் பேசியிருக்கேன் உங்களுடைய பார்வைக்கு அதை அனுப்புகிறேன் நன்றிங்க நன்றிங்க வாய்ப்புகளை கொடுக்குறீங்க வாய்ப்புகளை பேசுகிறீங்க உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் இதில் போடுங்க உங்களுக்கு முழுமையான தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நன்றி 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 பொங்கல் மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள்